ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ ஷிப்புடன்ல 94-95 இந்த ரெண்டு எபிசோட சேர்த்து தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்புடக்கர். இப்போ கபட்டும் உரைச்சு மாறிக்கிட்ட வந்துட்டு யுக்கிமாரிலாம் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த பில்லு மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்ல அதை எப்படா பண்ணுவேன்னு கேட்டா அதையும் சீக்கிரம் பண்ணிடலாம்னு சொல்லுவான். சரி ஓகே, யுக்கிமாரி கூட குரன் அனுப்பிடுன்னு சொல்ல குரனா நான் திருப்பி கேட்கறேன், நம்ம அவளை நம்பலாமான்னு கேட்க கண்டிப்பா நம்பலாம், இந்த மிஷினுக்காக மட்டும் தான் சூட்டபுளா இருக்கான்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் போவான். இப்போ போறவோ இல்லை ஒரு பேட் இருக்கும், அந்த பேட்டை பார்த்து சிரிச்சுக்கினே ஸ்ட்ரெயிட்டா குரன் கிட்ட போயிட்டு உரைச்சு மாதிரி உனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காருன்னு சொல்ல அவளும் சந்தோஷத்தோட கிளம்பா. இப்போ இவங்க ஸ்ட்ரெயிட்டா யுக்கிமாரி இருக்கிறதுக்கு போவாங்க. யுக்கிமாரி பார்த்தோன்னே நம்ம எங்கேயே போறோமா, என் வீட்டுக்கு போறோமான்னு கேட்க குரனும் யாரா இவன் கேப்பா, உன்னே கபட்டும் உனக்கு கொடுத்துருக்க மிஷினே இதுதான், இவனை சேஃபா போய் கொண்டு விடணும்னு சொல்ல நான் பார்த்தா எப்படி இருக்கு இதெல்லாம் ஒரு மிஷின் கேட்க என்னமா குரன் உனக்கு உரைச்சு மாரோட ரீஅனிமேஷன் பண்றதுல ஆசை இல்ல போலியன்னு சொல்ல இவன் கடுப்போயிட்டோ கிறிஸ்டல் ஜெட்ஸ் வச்சு பிடிச்சிருவா. இங்க பாருக்க பட்டோ, நீ லார்டு உரைச்சு மாறு சைட்ல இருக்கிறனால நீ என்ன வேணா பேச நான் கேட்டுட்டு இருப்பேன் நினைக்காத, நான் நினைச்ச எப்போனா கொள்வன்னு சொல்லுவாளா. கபட்டோ மனசுக்குள்ள இவ்வளவு கிறிஸ்டல் ஜெட்ஸ் எங்கிருந்தாலும் இவ்வளவு பண்ண முடியுது, இப்ப புரியுது லார்டு உரைச்சு மாறியா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எந்தாமா என்ன கொண்டனா உன்னால ரீஅனிமேஷன் ஜெட்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ல இவ்வளவு டக்குனா அதை ரிலீஸ் பண்றவா. அப்புறம் ஒரு விஷயம் நம்மள ஒருத்தங்க ஃபாலோ பண்றாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் சேஃபா இருன்னு சொல்ல என்னது யார் நம்மள ஃபாலோ பண்றான்னு கேட்க ஓ ஒன்று நான் சொல்லல, உன்னோட ஹை டவுட்டுக்கு நான் வர வழி இல்ல, ஒரு நண்பர் பிளாக் ஆப் மெம்பரை பார்த்தேன், கண்டிப்பா அவன் மூலமா லீஃப் வில்லேஜுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க, நீ அவங்க கூட சண்டை போடணும்னா இல்ல அவங்க கண்ணில் படாம போனாலே போதும், இந்த மிஷினை மட்டும் நீ சொதப்பின அதுக்கப்புறம் ஒரு சுமார் கூட சேர்ந்து ரீஅனிமேஷன் ஜூட்ஸ் நீ யோசிச்சு கூட பார்க்காதன்னு சொல்ல எவ்வளவு சரின்னு சொல்லிட்டு கிளம்புவா. இப்ப இவங்க போற வழியில குரனும் ஐயோ அவனுங்க இருக்கானுங்களே அவனுங்க மட்டும் நம்மளை பிட்ரே பண்ணிட்டு லீஃப் வில்லேஜுக்கு போக வந்தாலே போதும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பா. இப்ப யுக்கி மாறுவோம், நான் கண்டிப்பா ஒரு நாள் என் வீட்டுக்கு போவனா, முதல்ல எனக்கு வீடுன்னு ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா என்ன பத்தி யாரும் யோசிப்பாங்க, அதுதான் என்னோட வீடுன்னு சொல்லிட்டு இவன் கான்ஃபிடென்டா போயிட்டு இருப்பான். பெரிஞ்சியும் யோசிச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, ஹே இந்த பக்கம் டாக்ஸ் போயிருக்கு டாகா இது ரொம்ப பேடுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் சீனவும் எல்லா இன்செக்ட்ஸையும் பார்த்து ஒரு வழியா உயிரோட இருக்கிற ஒரு இன்செக்டை கண்டுபிடிப்பான், அந்த கிறிஸ்டல் எல்லாம் உடைச்சிட்டு அந்த இன்செக்டை பார்த்தா அது கட்ட முட்டை போட்டுருக்கும், இந்த முட்டையை பொறிச்சா போதும்னு சொல்லிட்டு இவனும் ரெடியா இருப்பான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது, நருட்டோ காமிச்சா என்னது சீஃப்டோட பசங்களுக்கு வாட்டர் செல்ல தெரியாதான்னு சொல்லிட்டு இவன் கடுப்பாயிட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். காம புண்டாதான் வாட்டர் பிஸ்டல் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாருல்ல, உண்மை காமிக்கிச்சே நருட்டோ எனக்கு தெரியாதுன்னா தெரியாது அவ்வளவுதான்னு சொல்ல நருட்டோவும் சீஃப்டோட பசங்கன்னா தெரிஞ்சிருக்கணும்டானுனா உன்னே குணகம் மாறுவோம் அதுக்கு என்ன நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல அப்பா நீ அது புரிஞ்சுக்கிட்டேப்பான்னு சொல்ல நருட்டோ நீ கத்திட்டு இருப்பானா, இங்க பாரு நான் சொல்றதை கேட்க மாட்டேன் நானும் கேட்க மாட்டேன், நீ காமரிக்க கூட பிராக்டிஸ் பண்ணிக்கணும்னு சொல்லுவா. காமரிக்க யோசிச்சு பார்த்தோன்னே நருட்டோல இல்ல இல்ல நான் காம டாட்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு அப்படி வாடா வலிக்கு. ஆமா ஆனா வாட்டர் செல் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முழிப்பாங்க, உடனே நருட்டோவும் எனக்கு புரிஞ்சிருச்சு நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணியை குடிக்கணும்னு சொல்லுவான். இப்ப அப்படி இந்த சீன் கட் ஆக டீம் காக்காஷியும் சமஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க. இந்த ரிஞ்சியும் தாளுங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எனிமிஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல யாருன்னு கேட்கும் போது ஒரு சும்மா ஹைட் அவுட்டை தேடி வந்திருக்காங்கன்னா ஒன்னு அக்கர்ஸுக்கே இருக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா லீஃப் வில்லேஜா தான் இருக்கணும் சொல்ல ஏன்னா நம்ம அட்டாக் பண்ண போலாமான்னு கேட்க இல்ல கண்டிப்பா குரன் இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவான். உடனே கோசும் ரிஞ்சியை பார்த்து நான் தப்பா புரிஞ்சுக்கினேன், நீ இந்த சான்ஸை பயன்படுத்தி லீஃப் வில்லேஜ் சைடுக்கு போயிடுவேன்னு நினைச்சேன்னு சொல்லும் போது நான் அதை பத்தி யோசிச்சு கூட பாக்கல ஏன்னா நீ போ போறியான்னு கேட்க கண்டிப்பா இல்லைன்னு. உடனே ரிஞ்சியும் ஆனா நீ எதுக்கு குரன் சைட்ல இருக்கணும்னு பாக்குறேன்னு கேட்கும் போது அதெல்லாம் சீக்கிரட்னு சொல்லுவான். அப்படியே யுக்கிமாரு காமிச்சா எனக்கு தலை வலிக்குது என்னால இதுக்கப்புறம் நவர முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா குரனும் கண்டுக்காம போயிட்டு இருப்பா. அப்புறம் யுக்கிமாருவும் எனக்கும் வீடு இருக்குமா, அந்த பையன் சொன்ன மாதிரி என்ன யாராவது யோசிச்சுட்டு இருப்பாங்களா, ஆமா உனக்கு ரெட் கேமிலியா பிடிக்குமா ஒயிட் கேமிலியா பிடிக்குமான்னு கேட்க குரனும் எனக்கு கேமிலியாவே பிடிக்காது வாய மூடிட்டுவான்னு சொல்ல யுக்கிமாருக்கு அடி லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கும், புத்துன்னு மயக்க போட்டு விழுந்துருவான். குருனும் டக்குன்னு வந்துட்டு என்னச்சு உனக்குன்னு கேட்க இந்த நேரத்துக்கு அந்த இடத்துல மழை பெய்யும் டக்குன்னு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும் அந்த இடத்துல போய் படுக்க வச்சிருவா. இப்ப அவன் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்க இவனும் தலையில கை வச்சுட்டு எனக்கு பயங்கரமா குதிக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெட்ஷீட் எடுத்து மூடி விட்டுட்டு இது ஒரு சுமார் எனக்கு கொடுத்த முக்கியமான மிஷின் நீ மட்டும் இந்த இடத்துல செத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப லேடி சொன்னாடி உன் கேப்டன் எமோட்டோவை கூப்பிட்டு நீங்க சீக்கிரமா டீம் கக்காஷுக்கு சப்போர்ட் போகணும், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எனிமி கிட்ட மாறிட்டு இருக்காங்க, ஸோ நீங்க சாயம் சாக்ரா கூப்பிட்டு போங்க, சாய் வானத்துல இருந்து கண்காணிப்பான் சாக்ரா ஹீல் பண்ணுவா, பட் சாக்ரா வந்து வேற ஒரு மிஷினுக்கு போயிருக்கா அவ சீக்கிரமா வந்துருவா, அவ ஈவினிங் வந்தானே நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல அப்ப நருட்டோ ஒரு சுமார் பத்தின மிஷினா உடனே கிளம்பி வந்துருவேன் சொல்ல நருட்டோக்கு இதை பத்தி தெரியவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சீன் கட்டது, கீபா கக்காஷி ஹெனாட்டா மூணு பேருமே மழை பெய்யறனால ஒரு குகையில ஒதுங்கி இருப்பாங்க, இப்ப கீபாவும் மழை பெய்யறனால ஒரு சென்ட்டுமே இல்ல, இப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிக்கினே அந்த பேட்டை பார்த்துட்டு ஹே பேட் இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது கைஸ், அக்கமா ஒரு டாக் விசில் சத்தத்தை கேட்டான்னு சொன்னால டாக் விசிலோட வேவும் பேட் கத்துற வேவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சோ அது பேட்டா கூட இருக்கலாம்னு சொல்ல இப்ப இந்த சீன் கட்ட ஹீ யுக்கிமாரோ காமிக்கிறாங்க. யுக்கிமாரோ எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டாடே கையை நீட்ட குருன் அந்த கையை பிடிப்பா இப்ப எனக்கு ரொம்ப வாமா இருக்குன்னு சொல்ல இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே இப்ப ரெண்டு பேரும் தூங்கிடுவாங்க. இப்ப குருனுக்கு ஒரு கனவு வரும், அவளும் சின்ன வயசுல இதே மாதிரி துடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவா யாருன்னு தெரியல யாரோ ஒருத்தங்களுக்கு கட்டு போட்டுட்டு இருப்பாங்க, அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யுக்கிமாரோ இருக்க மாட்டான் குருன் மட்டும் தூங்கிட்டு இருப்பா. இப்ப குருன் பயந்துகிட்டு எங்க போனான்னு
சொல்லிட்டு சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் தெரிப்பாப்பா. கடைசியில ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துருப்பான். ஹே யுகிமாரு உனக்கு இப்போ ஓகேவான்னு கேட்க எனக்கு ஓகேதான் சொல்லுவான். இங்க பாரு திருப்பி இதை மாதிரி என்ன விட்டு போகக்கூடாது, டாட் உரிச்சு மாதிரி என்ன நம்பிதான் உன்னை விட்டுருக்காருன்னு சொல்ல அவனும் சோகமாவானா. சரி சரி இருன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கேமலை எடுத்துட்டு அதை ஃபுல்லா கிறிஸ்டல் ஆக்கி உனக்கு கேமலையை பிடிக்கும்ல இதை வச்சுக்கோ, நான் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கேமலியாக்கு ஒன்னுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு கொடுப்பா. இப்ப என்ன நருட்டோ ட்ரைனிங் காமிக்கிறாங்க, காமன் டாட்ஸும் ஃபுல்லா தண்ணியை குடிச்சுட்டு உட்காந்துருக்கும். காமிக்கிச்சியும் ஓகே இப்போ உன்னோட வயத்துல சாக்கரா கொண்டு வந்து உன்னோட மூக்கு மூலமா காத்து இழுத்து அப்படியே வாய் வழிய ஃபோர்ஸா விடுன்னு சொல்ல இப்ப காது மூக்கு வாய் எல்லா வழியும் தண்ணி ஊத்தும். சரி சரி திருப்பி ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணுவாங்க. இப்ப வாயில இருந்து மட்டும் தான் வரும், ஆனா மீன்லாம் வந்து மீன் தொட்டி மாரி வரும். இப்ப குணக மரம் நருட்டோ பார்த்து இது வேலைக்காகதுன்னு சொல்லுவான். உடனே நருட்டோவும் எனக்கு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு காமன் டாட்ஸ் தண்ணியை ஃபுல்லா உறிஞ்சிட்டு இருக்கும் போது கரெக்டா மூக்குல இலைய வச்சு அடைச்சிருவான். சோ மூச்சு விட முடியாம வாய் வச்சு ஃபோர்ஸா ஊத நருட்டோ காமிக்கிச்சும் பறந்து போய் விழுவாங்க. காமன் டாட்ஸ் பிக் பிரதர் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் சந்தோஷத்துல இருப்பாங்க. இப்ப குருனோ ரிஞ்சிலா இருக்கிறதுக்கு வர இக்கிமாரு இது என்னன்னு கேட்க அவனுங்க என்ன பிட்ரே பண்ணாம இருந்தானா கண்டிப்பா இல்ல ஒரு சில பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவா. இப்ப சீசனை காமிச்சா லேடி சொன்னாடி நருட்டோ மட்டும் தான் நீங்க இன்க்ளூட் பண்ணல, அவன் கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணுவான்னு சொல்ல வேற என்ன பண்றது, டீம் கக்காஷிக்கு டீம் எமோட்ட தான் கரெக்டான சப்போர்ட்டா இருப்பாங்க, ஆனா நருட்டோ போனா கண்டிப்பா சொதப்போன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஃபிராக் வர ஹே காமான்னு சொல்லிட்டு உங்களை ஷாக் ஆவாங்க. இப்ப நருட்டோ காமிக்கிறாங்க அப்பா நல்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு பால் குடிக்கிறதுல என்ன ஒரு சுகம்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இப்ப சாய் ஒரு கடையில இருந்து வெளியே வர என்னப்பா சாய் இங்க என்னப்பா பண்றேன்னு கேட்க எங்க கேலியாச்சு இதை ரீஃபில் பண்ண வந்தேன்னு சொல்லனா, ஹே உங்க ரீஃபில் பண்றனா அப்ப ஏதாவது புது மிஷினுக்கு போறீங்களான்னு கேட்க உன்னே சாய மனசுக்குள்ள இது நருட்டோக்கு தெரியாம போற மிஷின் சோ இதை நம்ம சீக்கிரட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இல்ல நருட்டோ நாங்க எங்கேயும் போகல நீ போய் ட்ரைனிங் பாருன்னு சொல்ல இல்லையே நீ எதையும் மறைக்கிற போலன்னு சொல்லிட்டு இவன் கிட்ட வர இவன் பொத்துன கீழே வரல இவன் பேக்ல இருந்து எப்படி போய் சொல்லுவதுன்ற ஒரு புக் இருக்கும். இப்ப அப்படி இந்த சீன் கட்டாது, அடுத்த சீன்ல கேபா காமிச்சா நான் நினைச்ச மாதிரிதான் மழை பெஞ்சனால இந்த சென்டுமே இல்லைன்னு சொல்ல கக்காஷியும் மறந்துடாதீங்க அவங்க பேட் வச்சுதான் நம்ம அப்சர்வ் பண்றாங்க அண்ட் அவங்க கிட்டதான் இருக்காங்கன்றப்போ கண்டிப்பா அவங்க இதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல அப்ப நம்ம அவங்களை மீட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல ஆமான்னு சொல்லிட்டு திரும்பினா. இப்ப அந்த திகிஷின் வருவான் என்னப்பாச்சுன்னு கேட்க இவனும் கையில இருந்து காமிப்பான் இப்ப ஏகப்பட்ட குட்டி இன்செக்ட்ஸ் இருக்கும் இதுங்களா அந்த ஜூட்ஸ்ல இருந்து தப்பிச்ச ஒரு இன்செக்டோட குழந்தைங்க உன்னை கீபாவும் பரவாயில்லையடா அப்ப அந்த ஜூட்ஸ்ல இருந்து இதுங்களால தப்பிக்க முடியுமான்னு கேட்க கண்டிப்பா முடியும் பட் ஒரு பிரச்சனை என்னன்னா இதுங்க கம்மியா இருக்குன்னு சொல்ல இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்ல உனே கக்காஷியும் ஏதாவது பண்ணு பட் நம்ம சீக்கிரமா பண்ணணும்னு சொல்ல உன்னை ஷீனும் கண்டிப்பா இந்த இன்செக்ட்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு உனே கக்காஷி ஹினாட்டா கீபா மூணு பேரும் சரி நம்ம சர்ச்சை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புவாங்க. இப்ப ஷீனும் பக்கத்துக்கு இருக்கிற குகையில போயிட்டு சீக்ரெட் ஜூட்ஸு இன்செக்ட் கொக்குன்னுவான் பந்தத்துல பயங்கரமா சாக்ரா பறவை அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் அப்படி அந்தத்துக்கு போகும். இப்ப அப்படி இந்த சீன் கட்டாக குரனும் காய்ஸ் நான் திரும்பி வந்துட்டேன் பரவாயில்லையே யார் என்ன பெட்ரி பண்ணிட்டு போல போலேன்னு சொல்ல அடே என்ன குரன் நீ எங்களை நம்பலாம் நாங்க உன்னதான் ஃபாலோ பண்ண போறோம் சொல்ல இப்ப யுகிமாரு வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு ரெட் கேமலையை பிடிக்குமா ஒயிட் கேமலையை பிடிக்குமான்னு கேட்பான். யாருப்பா அந்த பையன் கேட்டா ஒரச்சு மாதிரி தான் அனுப்பி வச்சாரு காய்ஸ் நம்மளுக்கு ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த பையனை நம்ம சேஃபா லேக்ல கொண்டு விடணும் அது மட்டும் இல்ல நம்மள எனிமி கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல பரவாயில்ல குரன் நினைச்ச மாதிரி தான் நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம் எனிமிஸ் தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்ப அவங்களை பத்தி சொல்றான்னு சொல்ல கண்டிப்பா சொல்றேன் மொத்தம் நாலு பேரு கூட ஒரு நாய் அந்த நாயோட ஃபுட் பிரிண்ட்ஸை நானும் கொசுவும் பார்த்தோம் இப்ப அதுல மூணு பேரும் ஒரு நாயும் நம்ம கிட்டதான் இருக்காங்க நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல என்னது நம்மள பாத்துட்டாங்களா அப்ப ஃபிகோட ஜூட்ஸ் என்னாச்சுன்னு கேட்க கண்டிப்பா ஃபிகோட ஜூட்ஸ் மூலமா அந்த நாய்க்கு இப்ப ஸ்மெல்லிங் இருக்காது சோ நம்மளை பத்தி தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல அப்பா நான் நினைச்ச மாதிரி லீஃப் வில்லேஜும் ஹை லெவல் டிராக்கிங் ரேஞ்சர்ஸ் தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்ல ரிஞ்சியும் லீஃப் வில்லேஜ் ரேஞ்சர்ஸா சரி நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க அப்கோர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாது அவங்களை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க என்னோட ஜூட்ஸ் வச்சு அவங்களை கொள்றேன்னு சொல்லுவா இப்ப அப்படியே இந்த சீன் கட்டாது இப்ப அப்படியே சுனாடியோட ஆபீஸை காமிச்சா நருட்டோ சாமஸ்பியில வந்துட்டு கிராண்ட்மா சுனாடி எனக்கு மிஷினை பத்தி தெரிஞ்சிச்சு ஏன் என்ன மட்டும் அனுப்பலன்னு கேட்க சேசனேவும் நருட்டோ புரிஞ்சுக்கோ நீ என்னதான் அங்க போயிட்டு சாஸ்கேவை கண்டுபிடிச்சாலும் நீ சாஸ்கேவை திருப்பி கொண்டு வர அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல இன்னொன்னு நீ அந்த ஜூட்ஸ் யூஸ் பண்ணனான்னு சொல்ல எனக்கு புரியுது நான் அந்த ரசன் சொல்லிக்கணும் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு என் பாடி பத்தி எனக்கே தெரியும்னு சொல்ல உன்னை சுனாடியவும் சரி சொல்லு நருட்டோ நீ எதுக்காக இந்த மிஷின் போனோம்னு கேட்க நான் கண்டிப்பா சாஸ்கேவை மீட் பண்ணி அவனை என்னால கூட்டு வர முடியாது பட் ஜிராயா சொன்னது தான் எனக்கு தோணிட்டு இருக்கு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாப்பான் உன்னை பத்தி யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அதுதான் உன்னோட வீடுன்னு சொல்லிட்டு நீ நருட்டோவும் கண்டிப்பா நான் சாஸ்கேவை மீட் பண்ணி லீஃப் வில்லேஜ் தான் உன்னோட வீடு நான் புரிய வைப்பேன்னு சொல்லுவான் உன்னை சுனாடியவும் சரி என்னமோ பண்ணுவாங்க உடனே நருட்டோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுவான். உன்னை சீசனவும் கண்டிப்பா இது ஓகே தானு கேட்க சுனாடியவும் நான் யோசிச்சுதான் முடிவு பண்ணேன் ஜிராயா சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு ஜிராயா கிட்ட அந்த லெட்டரை காமிப்பாங்க அந்த லெட்டர்ல ஜிராயாவும் மனுச்சு சுனாடே நருட்டோ இன்னும் ட்ரைனிங்ல தான் இருக்கான் பட் அக்காட்சிக்கு பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுனா நானும் போயிட்டேன் இப்போதைக்கு நருட்டோ இன்னும் இடியாடா தான் இருக்கான் ஆனா அவன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அதனால மற்றவங்களை சேஞ்ச் பண்ண முடியும் நீ நிறைய விஷயத்துல நருட்டோ ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ற ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம் தான் பட் நிறைய விஷயங்கள் அவனா செஞ்சுதான் புரிஞ்சுக்கணும் சோ முக்கியமான சிச்சுவேஷன்ல நீ நருட்டோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு இதை படிச்ச ஷீசனும் மாஸ்டர் ஜிராயான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. இப்ப நருட்டோ காமிச்சா போட்டி படிக்கலாம் எடுத்துட்டு இந்த ஜூட்ஸ் நான் சீக்கிரம் கத்துக்கணும் மிஷின்ல அந்த ஜூட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போறோம் இல்ல சாஸ்கேட போட்டோ பார்த்துட்டு உன்னோட வீடு இங்க இருக்கடான்னு சொல்லிட்டு கிளம்புவான். இப்ப கக்காஷும் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்க ஹினட்டவும் கீபாவும் ஒண்ணுமே தரலன்னு சொல்லுவாங்க. கக்காஷும் இப்ப நம்ம என்ன பண்றது அந்த எனிமிஸோட ட்ரையில விட்டுட்டோம்னா கண்டிப்பா அவங்களை திருப்பி பிடிக்கவே முடியாது சீக்கிரமா அவங்களை பிடிச்சாகணும்
ஹே கிபா, உன்னால பேட்டோட சென்டர் ஸ்மெல் பண்ண முடியுமான்னு கேட்க, எந்த சீன் கட் ஆகுது? குரனும் யுகிமாரும் நான் சீக்கிரமா போயிட்டு வந்துறேன், நீங்கே பத்திரமாரு, உரைச்சு மரம் பாத்துக்க சொன்னாருன்னு சொல்ல, யுகிமாரு கண்ணுக்கு அவங்க அம்மா போனது மாதிரி ஞாபகம் இருக்கும். அவங்க அம்மா போனவங்க திருப்பி வந்திருக்கே மாட்டாங்க. இப்ப டக்குன்னு குரன் கிட்ட வந்துட்டு, எங்க அம்மாவும் இப்படிதான் சொல்லிட்டு போனாங்க, ஆனா திருப்பி வரவே இல்லை, எல்லாருமே இது மாதிரி விட்டு போயிட்டாங்க, நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு லக்கி செயினை கொடுப்பான். அவளும் சரி சரி சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புவா. இப்படி காமிக்கச்சு காமிச்சா என்னது, நீ அதுக்குள்ள ஜூட்ஸ் கத்துக்கணுமா? வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான். உன்ன நருட்டும் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இந்த மிஷினுக்கு நான் போயாகணும், இந்த மிஷின்ல அந்த ஜூட்ஸ் பண்ணியாகணும், சீக்கிரமா அதை கத்துக்கணும்னு சொல்ல காமிக்கிச்சியும். பரவாயில்லையே, இவன் கொஞ்சம் சீரியஸா இருக்கான். சரி நருட்டோ, கண்டிப்பா பண்ணலாம், பட் என்னோட ட்ரைனிங் ரொம்ப ஹார்ஷா இருக்கும்னு சொல்ல, அப்ப உனக்கு என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணணும்னு கேட்க, நீ காமட்டாட்ஸோட வாய்க்குள்ள போகணும்னு சொல்லுவான். என்னது, ரெண்டு பேரும் சாக்கிடுவாங்க. உன்னை காமிக்கிச்சியும், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாகணும்னா இதுதான் பண்ணியாகணும். அப்புறம் காமட்டாட்ஸோ, நீ சாப்பிட்ட ஸ்நாக்ஸுக்கு ஒழுங்கா வளைக்கல, ஒழுங்கா பண்ணுன்னு சொல்ல, ஆமால சரி பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப நருட்டோ அதோட வாய்க்குள்ள போக காமிக்கிச்சியும். இப்போ உங்களால ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடியும், சரி வாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப மூணு பேருமே ஹேண்ட் சைன் பண்ணுவாங்க. இப்ப அப்படியே டீம் காக்காஷா காமிச்சா, இவங்களும் பேட்டோட சென்டர் ஸ்மெல் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்ல போயிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி பண்றோன்னு கேட்க, அந்த பேட்டுக்கும் ரேஞ்ச் இருக்கு, அந்த ரேஞ்சுக்கு வெளியே இருந்தாதான் நம்ம சீக்கிரம் மாட்ட மாட்டோம், அண்ட் ரொம்ப வெளியே போயிட்டாலும் அவங்க சந்தேகம் வந்துடும். சோ இப்படியே போயிட்டு இருக்கலாம்னு சொல்ல, இப்ப அக்கம் ஒரு குளிக்கும், நாலு பேரும் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுப்பாங்க. இப்ப குருன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஹா இந்த செயின் எதுக்கு அவன் கொடுத்துருப்பான், நான் செத்துருவேன்னு பயந்துட்டானு, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவா. இப்ப அப்படியே ஏமாட்டோ சாக்கிற சாய காமிச்சா, சாயும் என்ன மன்னிச்சிருங்க, என்னது நருட்டுக்கு மிஷின் தெரிஞ்சதுன்னு சொல்ல, ஆனா பரவாயில்லப்பா அதெல்லாம் நருட்டு எப்படியே கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லுவா. அது இல்ல, அவன் ஸ்ட்ரைட்டா சுனாடி கிட்ட போயிட்டு கேப்பான்னு நினைச்சே பாக்கலன்னு சொல்ல, ஏமாட்டோமோ அப்படி இல்ல சாய், சுனாடி ஒண்ணு பண்றாங்கன்னா யோசிச்சுதான் பண்ணுவாங்க. சோ நருட்டோ இந்த மிஷின்ல ஆட் பண்ணதுக்கு அவங்களுக்கும் சந்தோஷம் தான் சொல்லுவாங்க. சாக்கிரவும் அதேதான். இப்ப பிரச்சனை என்னன்னா, நருட்டோ இப்பவும் லேட்னு சொல்லுவா. இப்ப அப்படியே நருட்டோ காமிச்சா, அவனும் காமெண்டர்ஸ் வாயில இருப்பான், காமெண்டர்ஸும் துப்பி துப்பி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும். காமிக்கிச்சியும் கமான் கைஸ் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப கீபாவை காமிச்சா, கண்டிப்பா நமக்கு முன்னாடி நிறைய சென்ட் தெரியுதுன்னு சொல்லுவான். உனக்கு அக்காஷியோ ஹினாட்டா இப்ப பண்ணுன்னு சொல்ல, ஹினாட்டா பியாக்கு காமிச்சு பாக்க, அந்த நாலு பேரோட உருவம் தெரியும். இந்த சாக்ரா இது ஒரு ஷினோபியோட சாக்ரான்னு சொல்லுவா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, டாடா பை பாய்.